அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து ஜடார பரிவிருத்தாசனா. ஜடாரனா அப்டமன் அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு, பரிவிருத்தாசனா ட்விஸ்டிங் பண்ணுறது. அந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜடார பரிவிருத்தாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கால் நல்லா நீட்டிட்டு கை பக்கவாட்டில் வச்சுட்டு முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டுடலாம். அப்படியே பின்னாடி படுத்துடலாம். படுத்துட்டு ரெண்டு காலும் இப்படி மடக்கிடணும். கொஞ்சம் ரெண்டு காலுக்கும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். அதாவது நம்ம ஷோல்டர் லென்த் அளவுக்கு இந்த கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அகட்டியும் வைக்க வேண்டாம், ரொம்ப குறுக்கியும் வைக்க வேண்டாம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கையை வந்து ரிலாக்ஸ்டாக வந்து கழுத்துக்கு கீழே வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடது காலை வந்து இப்படி மடக்கிட்டு வலது காலை வந்து வலது கால் ஒரு முட்டியை வந்து இடது கால் பாதத்தில் வைக்க போகிறோம். கால் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா தலை வந்து இந்த பக்கம் வைக்க போகிறோம். இப்படி வைக்கணும். இதில் ஒரு 10 வினாடி இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே வந்து இந்த இடது பக்கம் பண்ணிக்கலாம். இந்த கால் பொசிஷன் மட்டும் இப்படி மாற்றவே கூடாது. இப்படி வச்சிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா அது மாறிடும். இப்போ அதே மாதிரி வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலோட முட்டி வந்து வலது காலோட பாதத்தில் படணும். தலை வந்து கால் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தலை வைக்கணும். இந்த தோல் பட்டெல்லாம் இப்படி தூக்கக்கூடாது. இந்த இடுப்புலேருந்து இது வந்து என்னென்னா கீழ்ப்பகுதி உள்ள உடம்புக்கு மட்டும்தான் வந்து நம்ம இது கொடுக்குறோம். இடுப்பு பகுதி நல்லா இப்படி முறுக்கிற மாதிரி இருக்கணும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதிலே இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே இப்படி பொறுமையாக வந்துடுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதை வந்து அப்படியே நம்ம தொடர்ந்து கூட அப்படியே செஞ்சிட்டே வரலாம். இப்போது அதே மாதிரி இப்படி வச்சுட்டு கால் இப்படி கொண்டு வந்து நடுவில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் தலைப்பகுதி மட்டும் மறந்துடாமல் மாற்றிக்கோங்க. காலுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சிடலாம். இது மாதிரி நம்ம எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம், ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ரொம்ப வேகமாக வந்து செய்யக்கூடாது. தோல் பட்டை தூக்கக்கூடாது. இதையும் ஒன்று கவனிச்சுக்கோங்க. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே நிறைய விதம் இருக்குது, நான் இன்னும் ஒரு விதம் ஒன்று சொல்லிடுறேன். அதே மாதிரி காலை வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு காலும் சேர்த்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வச்சது வந்து கொஞ்சம் அகட்டி வச்சோம், இப்போ ரெண்டும் சேர்த்து வைக்க போகிறோம். கை வந்து அதே மாதிரி கழுத்துக்கு கீழே இப்படி வைக்க போகிறோம். இப்போது ரெண்டு காலுமே சேர்ந்து ஒரு பக்கமாக, இப்போ இடது பக்கம் வச்சிங்கன்னா இடது பக்கம் இப்படி வச்சுட்டு அந்த பாதத்து மேலே ஒரு பாதம் வரணும். அதே மாதிரி தலை வந்து ஆப்போசிட் சைடு வந்து திருப்பணும். தோள்பட்டையை தூக்கக்கூடாது. இதிலே இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதே மாதிரி இப்படி நடுவில் வந்துடுங்க. இப்போது இந்த பக்கம் பண்ணிடலாம், வலது பக்கமாக பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கால் அப்படி கொண்டு வந்துடுங்க. இதையும் அதே மாதிரி தொடர்ந்தே செஞ்சுட்டே வரலாம். இந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் வலது பக்கம் 1, 2, 3 காலை நீட்டிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது ஜட்டார பரிவிருத்தாசனா. இது நீங்கள் ஆசனமாகவும் செஞ்சிடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெச்சாக, அதாவது ஆசனங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்ட்ரெச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஜடார பரிவர்தாசனா எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்போம். நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக வந்து செஞ்சு காமிச்சிருந்தேன். ஒரு இது செஞ்சுட்டு அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 seconds அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருந்தேன், அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். உங்களுக்கு ரெண்டு வேரியேஷன்ஸ் வந்து செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லோவர் பாடி வந்து நல்லா வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். ட்விஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த சைடில் இருக்க இந்த மசில்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த கொழுப்பு சக்தி வந்து இங்கே இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா கரைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து இதாகும். இது வந்து பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் தாராளமாக இதை செய்யலாம். முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸுமே இது தாராளமாகவே செய்யலாம். இதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா வந்து இப்படி செய்யும் போது அவங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து நல்லா இழிவு நிலை ஏற்பட்டுரும். அதனால் வந்து அவங்களுக்கு நார்மல் டெலிவரி வரத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.